வணக்கம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு மெடிசனல் பிளான்ட் பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி. ரோஸ்மெரிங்கிற பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லெமன் கிராஸுங்கிற ஒரு மெடிசன் பிளான்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதுலேயும் ஏகப்பட்ட ஹெல்ப் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னும் யாரும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் ஏகப்பட்ட ஹெல்ப் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுங்க. இந்த ரோஸ்மெரி பிளான்ட்டை எப்படி வளர்க்குறது, இதை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறது, இது வேறு என்னென்ன யூசஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரோஸ்மெரி பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூக்கிற தாவரம் கிடையாதுங்க. வெறும் செடியில் இலை கிளை மட்டும்தாங்க இருக்கும். இந்த இலையை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 இலை அப்படிங்கிறது டெய்லி பறித்து போட்டு ஒரு கொதிக்க வைக்கிற தண்ணியில் பறித்து போட்டு டீங்கிற ஃபார்மெட்டில் நம்ம கன்சியூம் பண்ணலாம். டீ மாதிரி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது கம்மியாகும். நமக்கு எதுவும் டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சைட்டியான ஒரு நபராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இதை கன்சியூம் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். மெமரி லாஸ் இருக்கிற நபர்கள்லாம் வந்து இதை கன்சியூம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா மெமரி பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியா அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதை டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணலாங்க. இது நீங்கள் எப்படி பால் டீ எல்லாம் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இதில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ண வேணாம், அதுக்கு பதில் தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி இதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, இந்த செடியோட எக்ஸ்ட்ராக்ட், இந்த லீஃப்லேருந்து எடுக்கிற ஒரு ஆயிலை வச்சு நீ பெயின், ஜாயின்ட் பெயின்ஸுக்கெல்லாம் வந்து இதுக்கும் ஆயில்ஸுங்கிறது தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் பெர்ஃப்யூமும் தயாரிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இதில் ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸு, அதாவது ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இப்போ ஏஜ் ஆகிறதுனால ஸ்கின் எல்லாம் சுருங்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு நோய் தொற்றுக்கும் சீக்கிரம் நம்ம ஆளாக மாட்டோம். அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி நிறையவே நமக்கு இது குடிக்கிறதுனால வருங்க. பிளட் ஃப்ளோ நல்லாவே இருக்கும், அதனால ரொம்ப அப்படி சோம்பேறியாக இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற செடி தாங்க இந்த ரோஸ்மெரி. இது ஒரு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இல்லாத ஒரு செடிங்க. நர்சரிக்கு போனீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபாக்குள்ளே தாங்க இந்த செடியோட விலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, ப்ரூன் பண்ணணும்னு அப்போ அவசியம் இல்லை, டெய்லி தண்ணி ஊற்றணுன்ட்டு கூட அவசியம் கிடையாதுங்க, அதுவே பொழைச்சிக்கும் அது. அதே மாதிரி இதுக்கு பெரிய ஸ்பேஸும் தேவைப்படாது, ஒரு 6 இன்ச் தொட்டி இருந்துச்சுனாலே போதும், இதை நம்ம நல்லாவே வளர்க்கலாம். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதை வச்சு அடுத்தடுத்த வீடியோங்கிறது சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த மாடி தோட்டம் வீடியோ போட்டதுனால நிறைய பேர் அதோட காஸ்டிங்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோங்கிறத நம்ம கொடுக்கலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை தெரிவிக்க விரும்புனா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.